லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிப்பில் ஞானவேல் ராஜா இயக்கத்தில் வேட்டையன் வெற்றி நடை போடுகிறது. சார் வணக்கம். இந்த வடகிழக்கு பருவமழைய முன்கூட்டி என்னென்ன நடவடிக்கைகள் தமிழ்நாடு அரசு எடுக்க விடுத்து? வடகிழக்கு பருவமழை எதிர்நோக்கி மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பாக உயர் அதிகாரிகளும் அழைத்து வைத்து பேசி தகுந்த அறிவுரைகளை வழங்கியிருக்கிறார்கள். நாங்களும் எல்லா மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறோம். வடகிழக்கு பருவமழையை பொறுத்தளவிற்கு 15, 16, 17 இந்த 3 தினங்களுக்கு கனமழை இருக்கும் என்று எச்சரித்திருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக சென்னையை சுற்றியிருக்கிற மாவட்டங்களுக்கும் சென்னைக்கும் இருக்கும் என்று எச்சரித்திருக்கிறார்கள். அதற்கு வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி தகுந்த அதிகாரிகளுக்கு நாங்கள் உத்தரவிட்டிருக்கிறோம். இந்த தடவையை பொறுத்தளவிற்கு போன தடவை இருந்த சின்ன சின்ன குறைகள் கூட இல்லாமல் உணவு, குழந்தைகளுக்கு பால் பவுடர் போன்றவை எல்லாம் முன்கூட்டி அந்தந்த பகுதியிலே தயார் நிலையில் வைக்க வேண்டும் என்று சொல்லி அறிவுறுத்தியிருக்கோம். போட்டெல்லாம் பார்ப்போம்னு சொன்னால் எந்தெந்த பகுதிக்கு போட் வேணுமோ அந்த பகுதிக்கு முன்னாலேயே கொண்டு போட்டெலாம் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோன்னா தண்ணி தேங்கின பிறகு நம்ம லாரியில் போட்டை தூக்கிட்டு வர்றது கஷ்டமாக இருக்குது. அதனால் இது எல்லாமே முன்னே போன அனுபவத்தை, போன மழையின் அனுபவத்தை வைத்துக்கொண்டு இதெல்லாம் நம்ம செய்ய தயாராக இருக்கிறோம். இப்போ இந்த கடந்த காலங்களில் நடந்த மழை எங்கெங்கெல்லாம் தேங்கினுச்சோ அதை வச்சு படிப்படியாக வைத்து தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கப்பட்டுங்கிறது ஒரு விஷயமா இருந்தாலும், தொடர்ச்சியாக ஒரே இடங்களில் தான் தண்ணீர் தேங்குது. அந்த மக்களை வெளியேற்றது மிகப்பெரிய சிரமமாக இருக்குது. ஒவ்வொரு தடவையும் சென்னையில் இருக்கட்டும் தென் மாவட்டங்களாக இருக்கும், அதற்கு நீங்கள் என்ன நடவடிக்கை இருக்கீங்க? குறிப்பாக கால்நடைகள் இறப்புங்கிறது ஒவ்வொரு மலையிலும் நடந்துட்டு வருது, அதற்கு என்ன நடவடிக்கை செலுத்த வரீங்க? பொதுமக்கள் பொதுவாக உங்களுக்கு தெரியாதில்ல, உடனே வெளியில் வாங்கன்னு சொன்னால் அந்த வீட்டை விட்டு வர்றதுக்கு அவங்களுக்கு மனசாக தான், வீட்டில் பொருள்கள்லாம் இருக்கும் அதை விட்டுட்டு வெளியில் வர்றதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் சிரமப்படுவார்கள். அவருடைய அரசாங்க அதிகாரிகள் சமாதானம் செய்து தான் நாங்கள் அழைத்து வருவோம். இந்த கால்நடைகளை பொறுத்தளவிற்கு வெளியில் தான் கட்டி வச்சுருப்பாங்க, வெளியில் கட்டி வச்சுருப்பாங்க, இல்லை ஒரு தகர செட்டு போட்டோம், தகர செட்டுக்குள்ளே வந்து அந்த கால்நடைகள் இருக்கும். அந்த கால்நடைகள் அதனால் அந்த இறப்பு வருதே ஒழிய வேறு விதமான இறப்பு இல்லை, அதையும் அப்படிப்பட்ட சூழ்நிலை வரக்கூடாதுன்னு சொல்லி முன்கூட்டியே எச்சரிக்கிறோம். தமிழகம் முழுக்க எவ்வளோ மருத்துவ முகாம்கள் போட்டிருக்கோம், எவ்வளோ உணவு நமக்கு கையிருப்பு இருக்குது சார் பொதுமக்களுக்கு? இல்லை, எவ்வளோ மருத்துவ முகாம்ங்கிறது இனிமேல் தான் முடிவு பண்ணும். இனிமேல் எவ்வளோ வேணுமோ அவ்வளோவும் போட்டுருவோம். எல்லாத்துமே மழை பெய்யுது சொன்னோடனே எந்தெந்த இடத்துல கேம்ப் போடணுமோ அந்த கேம்ப்லாம் கரெக்டாக போட்டுருவோம். வேறு கையிருப்புல எதுலேயுமே குறையில்லாமல் வச்சுக்கிறோம். சார், இப்போ ஒரே நேரத்தில் அதிக அளவு கனமழை பெய்ததுனால சில விஷயங்கள் தவிர்க்க முடியாதுங்கிறது உண்மை தான், தவிர்க்க முடியாது. ஆனால் இருந்தாலும் பட்சத்தில் கடந்த முறையில் வந்து சென்னை மற்றும் தென் மாவட்டங்களில் மக்களோட கோபங்கள் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, எங்களை வந்து பார்க்கல அப்படி அந்த மாதிரி சூழல் இந்த மாதிரி நடக்குமா, இல்லை முன்கூட்டியே என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்து சார்? இல்லை, அப்படி இந்த வட்டம் நடக்காது. எங்கே மழை ஜாஸ்தி பெய்தோ அந்த இடத்துக்கு அந்தந்த அமைச்சர்கள் அந்த ஏரியாவுக்கு பொறுப்பு அமைச்சர்கள் அங்கே இருக்காங்க, அவங்க அதுக்கு வேண்டிய நடவடிக்கைகளை எடுப்பாங்க. மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தக்க அறிவுரை வழங்குவார்கள். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிப்பில் ஞானவேல் ராஜா இயக்கத்தில் வேட்டையன் வெற்றி நடை போடுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.